தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜபங்களும். இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு நம்மையெல்லாம் எது பெரிய விருந்து என்ற கேள்வியை நம்முள் கேட்டு பார்க்க நம்மையெல்லாம் அழைக்கின்றார். இன்றைய நாளினுடைய நற்செய்தியினுடைய விவிலிய பின்னணியை முதலில் நான் உங்களுக்கு கூற விளைகின்றேன். இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே வருகின்ற நிகழ்வானது யூத நிலப்பகுதியில், அதாவது கலிலேய கடற்கரையில் நடந்த ஒரு புதுமையை இன்று நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த கடற்கரையிலே என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் ஆண்டவரிடம் வந்தார்கள். அங்கு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர் அனைவரும் இருப்பதை ஆண்டவர் கண்டார். அவர்களுக்கு சுகமளித்தார் என்பதை பார்க்கிறோம். அப்படி சுகமளித்தும் ஆண்டவருக்காக அவர்கள் 3 நாட்கள் அள்ளும் பகலுமாக காத்து கொண்டிருந்தனர் என்று திருவிவிலியம் சொல்லுகிறது. அப்படி அவர்கள் காத்து கொண்டிருப்பதை ஆண்டவர் கண்டு அவர்களுக்கு உணவை வழங்குகிறார், அதாவது நிறைவை வழங்குகிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். திருவிவிலியத்திலே ஆண்டவரினுடைய அந்த நிறைவு, அதாவது ஆண்டவருடைய முழுமை அந்த உணவில் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். உணவு என்றாலே திருவிவிலியம் கூறுவது ஒரு முழுமையான ஒரு நிறைவாழ்வு என்றுதான் திருவிவிலியம் கூறுகிறது. இதைத்தான் எசையா இறைவாக்கினர் அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 6-9 வரை நாம் பார்த்தோமேனே. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் குடியிருக்கிறார். அவர் ஒரு சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் உண்டு. அடுத்த வார்த்தையை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்றுமே இல்லாதவாறு சாவை அவர் ஒழித்து விட்டார். நமக்கு நிறைவு என்றால் இந்த சாவை ஒழிப்பது. ஆண்டவர் நமக்கு ஒரு நிறைவான வாழ்வை, ஒரு நிறைவை, ஒரு முழுமையை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நாம் இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நிறைவை, எப்படிப்பட்ட ஒரு விருந்தை நாம் இந்த மண்ணுலகத்தில் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் என்பதை நாம் முதலில் அன்றாட வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களிலே ஒரு விருந்து என்றால் நாம் ஏனோ பெரிய கூட்டங்களை கூட்டி ஒரு ஆர்ச்சு கட்டி எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்து ஒரு பஃபே சிஸ்டம் வச்சு தேவையில்லாத பண்டங்களை எல்லாம் வைத்து மக்களை அழகு பார்ப்பது, அவர்களுக்கு நிறைவளிப்பதை தான் நாம் விருந்து என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் தன்னையே முழுமையாக சிலுவையிலே தன்னுடைய உடலையும் பொருளையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தந்திருக்கிறார். அதைத்தான் நம் அனுதினமும் திருப்பலியிலே கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தந்திரிடும் என்று உச்சரித்து ஆண்டவரினுடைய உடலை நாம் பின்பு உட்கொள்கிறோம். இவ்வாறாக ஆண்டவர் தன் இறைவை நமக்கு அழித்து தன்னுடைய உணவை அளித்திருக்கிறார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே உணவு என்றால் என்ன, விருந்து என்றால் என்ன, எது உண்மையான உணவு, எது உண்மையான நிறைவு என்பதை உணர்ந்து உணவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, விருந்திற்கு கொடுக்க வேண்டிய உண்மை பொருளை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கொடுக்கின்ற சிறு சிறு உணவுகளாக இருக்கலாம், தின்பண்டங்களாக இருக்கலாம், அது பிற மக்களுக்கு எப்படி மன நிறைவை அளிக்கின்றது, நான் எந்த நிலைகள் இதை கொடுக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நிறைவை காண ஒரு உண்மையான விருந்தை நாம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள அன்றாட வாழ்க்கையிலே
உணவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, விருந்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாய் பெயராலே ஆமென்.